வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் எனது அமைச்சரவை சகாக்கள் திரு அமித்ஷா திரு ஹர்தீப் சிங் பூரி மற்றும் இதர அமைச்சர்களே இந்திய தேசிய ராணுவ அறங்காவலர்களே தேசிய பேரிடர் மேலாண்மை முகமையின் உறுப்பினர்களே நடுவர் குழு உறுப்பினர்களே தேசிய பேரிடர் மீட்புப் படை கடலோர காவல்படை மற்றும் இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தலைமை இயக்குநர்களே பேரிடர் மேலாண்மை விருது வென்ற வெற்றியாளர்களே முக்கிய பிரமுகர்களே சகோதர சகோதரிகளே இந்த தாயின் வீர புதல்வர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் நூற்று இருபத்தைந்தாவது பிறந்த நாளில் ஒட்டுமொத்த தேசத்தின் சார்பில் எனது சிறந்தாழ்ந்த மரியாதையை அவருக்கு உரித்தாக்குகிறேன் இந்த நாள் வரலாற்று சிறப்புமிக்கது இந்த காலகட்டம் மற்றும் நாம் அனைவரும் கூடியிருக்கும் இந்த இடமும் வரலாற்று சிறப்பு மிக்கவைதான் இந்திய ஜனநாயகத்தின் அடையாள சின்னமாக திகழும் நமது நாடாளுமன்றம் அருகிலேயே இருக்கிறது நமது படைப்பு திறன் மற்றும் பொதுநன்மையின் அடையாளமாக பல கட்டிடங்கள் நமக்கு அருகிலேயே தென்படுகின்றன துணிச்சல் மிக்க நமது தியாகிகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட தேசிய போர் நினைவு சின்னமும் அருகில் உள்ளது இவை அனைத்திற்கும் மேலாக தற்போது நாம் இந்தியா கேட் பகுதியில் நமது சுதந்திர தின பெருவிழாவை கொண்டாடி வருவதோடு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நமது சுதந்திர தின பெருவிழாவை கொண்டாடி வருவதோடு மரியாதை கலந்த அஞ்சலியை செலுத்தி கொண்டிருக்கிறோம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சுதந்திரமான இறையாண்மை மிக்க இந்தியாவை அடைவோம் என்ற நம்பிக்கையை நமக்கு அளித்தார் மிகுந்த பெருமிதத்துடன் சாகசத்துடன் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய ஆட்சியர்களுக்கு எதிராக அவர் சொன்னார் சுதந்திரம் கோரி நான் பிச்சை எடுக்க மாட்டேன் நான் அதை அடைந்தே தீருவேன் என்று அவர் இந்திய மண்ணில் முதல் சுதந்திர அரசை நிறுவினார் நேதாஜியின் பிரம்மாண்ட சிலை இந்தியா கேட் அருகே டிஜிட்டல் வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது விரைவில் இந்த முப்பரிமாண மின்னொளி சிலை பிரம்மாண்ட கிரானைட் சிலையாக மாற்றி அமைக்கப்படும் இந்த சிலையானது தலைசிறந்த மாவீரரான நேதாஜி சுபாஷ் அவர்களுக்கு நன்றியுள்ள தேசம் செலுத்தும் மரியாதையாகும் நேதாஜி சுபாஷினி இந்த சிலை நமது ஜனநாயக அமைப்புகள் மற்றும் வருங்கால சந்ததியினருக்கு தேசத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமையை நினைவுபடுத்துவதோடு தற்போதைய மற்றும் வருங்கால சந்ததியினருக்கு ஊக்கமளிப்பதாகவும் அமையும் நண்பர்களே கடந்த ஆண்டு முதல் நாடு நேதாஜியின் பிறந்த நாளை பராக்கிரம தினமாக கொண்டாடி வருகிறது இன்று பராக்கிரம தினத்தை ஒட்டி சுபாஷ் சந்திர போஸ் பேரிடர் மேலாண்மை விருதுகள் வழங்கப்படுகின்றன நேதாஜியின் வாழ்க்கையில் இருந்து பெற்ற ஊக்கத்தால்

பேரிடர் மேலாண்மை இதுவரை எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டு வந்தது என்பதை விளக்க ஒரு பழமொழி பொருத்தமானதாக இருக்கு தாகம் எடுக்கும் போது கிணறு தோண்டியது மேலும் நான் பிரதிநிதித்துவம் படுத்தும் காசி பகுதியில் மற்றொரு பழமொழி உள்ளது விருந்தாளி வந்தபின் காய்கறியை வளர்க்க தொடங்குவது போல அதாவது பேரிடர் நேரத்தில் மட்டுமே நிவாரண நடவடிக்கைகள் ஆராயப்பட்டன இது மட்டுமின்றி ஒரு சிலருக்கு தெரிந்த குழப்பமான அமைப்பு இருந்தது பல ஆண்டுகளாக வேளாண் துறை சமாளித்து வந்தது வெள்ளம் கனமழை மற்றும் ஆலங்கட்டி மழை போன்றவற்றால் ஏற்படும் சூழ்நிலையை சமாளிக்கும் பொறுப்பு விவசாய அமைச்சகத்திற்கு ஒதுக்கப்பட்டதே இதற்கு மூல காரணம் இந்த பேரிடர் மேலாண்மை முறை நாட்டில் இப்படியே தொடர்ந்தது ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்றில் குஜராத் பூகம்பத்தை அடுத்து நாடு புதிதாக சிந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அது பேரிடர் மேலாண்மையின் பொருளையே மாற்றியது நாங்கள் அனைத்து துறைகளையும் அமைச்சகங்களையும் நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபடுத்தினோம் அன்றைய அனுபவங்களில் இருந்து பாடம் கற்று இரண்டாயிரத்தி மூன்றில் குஜராத் மாநில பேரிடர் மேலாண்மை சட்டம் இயற்றப்பட்டது பேரிடர்களை எதிர்கொள்ள குஜராத் இது போன்ற சட்டத்தை இயற்றிய முதல் மாநிலம் குஜராத் தான் பின்னர் மத்திய அரசு குஜராத் சட்டங்களில் இருந்து படிப்பினைகளை பெற்று நாடு முழுவதும் இதே போன்ற பேரிடர் மேலாண்மை சட்டத்தை இயற்றியது இந்த சட்டத்திற்கு பிறகுதான் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் உருவாக்கப்பட்டது இந்த சட்டம் கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தில் நாட்டிற்கு பெரிதும் உதவியது நண்பர்களே பேரிடர் மேலாண்மையை திறம்பட செய்ய இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் நமது அரசாங்கம் தேசிய அளவில் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது நாங்கள் நிவாரணம் மீட்பு மறுவாழ்வு மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தியுள்ளோம் வலுப்படுத்தி நவீனப்படுத்தி விரிவுபடுத்தினோம் விண்வெளி தொழில்நுட்பம் முதல் திட்டமிடல் மற்றும் மேலாண்மை வரை சிறந்த நடைமுறைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் நமது மற்றும் பாதுகாப்பு படை வீரர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து ஒவ்வொரு உயிரையும் காப்பாற்றுகிறார்கள் எனவே இன்று தங்கள் உயிரை பணயம் வைக்கும் பிற உயிர்களை காப்பதற்கு தங்கள் உயிரை ஆபத்தில் ஈடுபடுத்தும் என் டி ஆர் எஸ் பணியாளர்கள் அல்லது நமது பாதுகாப்பு படையினராக இருந்தாலும் அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிக்கும் தருணம் நண்பர்களே நமது அமைப்புகளை நாம் தொடர்ந்து வலுப்படுத்தினால் பேரழிவுகளை சமாளிக்கும் திறனும் நாளுக்கு நாள் வளரும் நான் கொரோனா காலத்தின் ஓரிரு வருடங்களைப் பற்றி பேசினால் இந்த தொற்று நோய்க்கு மத்தியில் கூட பல பேரழிவுகள் இருந்தன ஒருபுறம் கொரோனாவுக்கு எதிராக நாம் போராடிக் கொண்டிருக்கும் போதே மறுபுறம் பல பகுதிகளில் நிலநடுக்கம் மற்றும் வெள்ளம் ஏற்பட்டது ஒடிசா மேற்கு வங்கம் உள்ளிட்ட கிழக்கு கடற்கரை பகுதிகளையும் கோவா மகாராஷ்டிரம் குஜராத் உள்ளிட்ட மேற்கு கடற்கரை பகுதிகளையும் சூறாவளி தாக்கியது முன்னதாக நூற்றுக்கணக்கான மக்கள் சூறாவளியில் இறந்தனர் ஆனால் இந்த முறை இல்லை தேசம் ஒவ்வொரு சவாலுக்கும் ஒரு புதிய சக்தியுடன் பதிலளித்தது இதன் விளைவாக இந்த பேரழிவுகளின் போது அதிகபட்ச உயிர்களை காப்பாற்ற முடிந்தது இன்று முக்கிய சர்வதேச ஏஜென்சிகள் இந்த மாற்றத்தையும் இன்று நாட்டில் ஒரு முழுமையான சூறாவளியை எதிர்கொள்ளும் அமைப்பு உள்ளது இதில் மத்திய மாநில அரசுகள் உள்ளாட்சி நிர்வாகம் மற்றும் அனைத்து ஏஜென்சிகளும் இணைந்து செயல்படுகின்றன வெள்ளம் வறட்சி மற்றும் சூறாவளி போன்ற பேரிடர்களுக்கான எச்சரிக்கை அமைப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளது பேரிடர் அபாய பகுப்பாய்வுக்கான மேம்பட்ட கருவிகள் மற்றும் பல்வேறு பகுதிகளுக்கான பேரிடர் அபாய வரைபடங்கள் மாநிலங்களின் உதவியுடன் பயனளிக்கிறது மேலும் மிக முக்கியமாக பேரிடர் மேலாண்மை என்பது இன்று நாட்டில் பொதுமக்களின் பங்கேற்பு மற்றும் மக்களின் நம்பிக்கைக்கு உரிய விஷயமாக மாறியுள்ளது எனக்கு சொல்லப்பட்டது என்டிஎம்ஏவின் போன்ற திட்டங்களின் ஒரு பகுதியாக இளைஞர்கள் மாறி வருவதாகவும் பங்களிப்பு அதிகரித்து வருகிறது எங்காவது ஒரு பேரழிவு ஏற்பட்டால் மக்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்க மாட்டார்கள் மாறாக அவர்கள் தன்னார்வலர்களாக மாறுவதன் மூலம் பேரழிவை எதிர்கொள்கிறார்கள் அதாவது பேரிடர் மேலாண்மை என்பது வெறும் அரசு பொறுப்பாக இல்லாமல் சப்கா பிரயாஸ் அதாவது அனைவரது முயற்சியின் ஒரு மாதிரியாக மாறிவிட்டது நண்பர்களே அனைவரின் முயற்சி பற்றி நான் பேசும்போது அது ஒவ்வொரு துறையிலும் மேற்கொள்ளப்படும் முயற்சியை உள்ளடக்கியது ஒரு முழுமையான அணுகுமுறை பேரிடர் மேலாண்மைக்கு முன்னுரிமை அளிக்கும் அதே வேளையில் நமது கல்வி முறையிலும் பல மாற்றங்களை செய்துள்ளோம் சிவில் இன்ஜினியரிங் மற்றும் கட்டிடக்கலை படிப்புகளின் பாடத்திட்டத்தில் பேரிடர் மேலாண்மை மற்றும் உள்கட்டமைப்பு தொடர்பான பாடங்களை சேர்க்கும் முயற்சிகள் நடந்து வருகின்றன அணை உடைந்தால் ஏற்படும் சூழ்நிலைகளை சமாளிக்க அணை பாதுகாப்பு சட்டத்தையும் அரசு இயற்றியுள்ளது நண்பர்களே உலகில் எங்கு பேரழிவு ஏற்பட்டாலும் பெரும் பொருளாதார இழப்புகள் தவிர துயர மரணங்கள் மற்றும் வெளியேற்றங்கள் பற்றிய விவாதங்கள் உள்ளன ஆனால் ஒரு பேரழிவில் உள்கட்டமைப்பு இழப்பு என்பது கற்பனைக்கு அப்பாற்பட்டது அதனால் பேரிடர்களை கூட தாங்கும் வகையில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது மிகவும் அவசியம் இன்று இந்தியா இந்த திசையில் வேகமாக முன்னேறி வருகிறது பாரத் ஆஜ் இஸ் திசாமே தேஜி சே காம் கேத்திரமே பூகம்பம் வெள்ளம் அல்லது சூறாவளி போன்ற அதிக ஆபத்து உள்ள பகுதிகளில் பிரதமர் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் கட்டப்படும் வீடுகள் இந்த குறைகளை கவனித்துக் கொள்கின்றன உத்தரகாண்டில் நடைபெற்று வரும் சார்தாம் மெகா திட்டத்தில் பேரிடர் மேலாண்மை பற்றியும் சிந்திக்கப்படுகிறது உத்தரப்பிரதேசத்தில் கட்டப்படும் புதிய அதிவேக நெடுஞ்சாலைகளில் பேரிடர் மேலாண்மை தொடர்பான பிரத்யேகங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது அவசர காலங்களில் விமானங்களை தரையிறக்க இந்த அதிவேக நெடுஞ்சாலைகளை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதுவே புதிய இந்தியாவின் பார்வையும் சிந்தனை முறையும் ஆகும் நண்பர்களே பேரழிவை எதிர்க்கும் உள்கட்டமைப்பை கருத்தில் கொண்டு இந்தியாவும் உலகிற்கு மிகப்பெரிய நிறுவனம் என்ற யோசனையை வழங்கியுள்ளது பேரிடர் தாங்கும் உள்கட்டமைப்புக்கான கூட்டணி இந்தியாவின் இந்த முயற்சியில் பிரிட்டன் நமது முக்கிய பங்காளியாக மாறியுள்ளது இன்று உலகின் முப்பத்தைந்து நாடுகள் இதில் இணைந்துள்ளன உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள கூட்டு ராணுவ பயிற்சிகளை நாம் நிறைய பார்த்திருக்கிறோம் இது ஒரு பழைய பாரம்பரியம் இது அடிக்கடி விவாதிக்கப்படுகிறது ஆனால் இந்தியா முதன்முறையாக பேரிடர் மேலாண்மைக்கான கூட்டு பயிற்சியின் பாரம்பரியத்தை தொடங்கியுள்ளது நமது பேரிடர் தொடர்பான நிலையங்கள் கடினமான காலங்களில் பல நாடுகளுக்கு தமது சேவைகளை வழங்கி மனித குலத்திற்கான தமது கடமையை நிறைவேற்றியுள்ளன நிலநடுக்கத்தால் நேபாளம் சிதைந்த நட்பு நாடான இந்தியா அந்த துயரத்தை பகிர்ந்து கொள்வதில் நேரத்தை வீணாக்கவில்லை நமது வீரர்கள் உடனடியாக அங்கு வந்தனர் இந்தியாவின் பேரிடர் மேலாண்மை அனுபவம் நமக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனிதகுலத்துக்கும் ஆனதாகும் உங்கள் அனைவருக்கும் நினைவிருக்கா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்தியா தெற்காசிய புவிசா தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை ஏவியது வானிலை மற்றும் தகவல் தொடர்பு துறையில் அதன் பலன்களை தெற்காசியாவின் நமது நட்பு நாடுகள் பெற்று வருகின்றன நண்பர்களே சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் இருந்தால் பேரழிவை வாய்ப்பாக மாற்றலாம் இந்த செய்தியை தான் நேதாஜி சுதந்திர போராட்ட காலத்தில் நமக்கு வழங்கினார் நேதாஜி கூறுவார் சுதந்திர இந்தியாவின் கனவில் ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதீர்கள் உலகின் எந்த சக்தியும் இந்தியாவை அசைக்க முடியாது என்று கனவுகளை நனவாக்கும் இயலக்கு உள்ளது நமக்கு முன்னால் சுதந்திரத்தின் நூறாவது ஆண்டான இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழுக்கு முன் புதிய இந்தியாவை கட்டியெழுக்கும் இலக்கு உள்ளது அடிப்படையில் நேதாஜி நாட்டின் மீது நம்பிக்கை அவர் கொண்டிருந்த உணர்வுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் என்னால் சொல்ல முடியும் இந்தியா இந்த இலக்கை அடைவதை தடுக்கும் சக்தி உலகில் யாருக்கும் இல்லை என்று ரோக் சகே நமது வெற்றிகள் நமது உறுதிக்கு சான்று ஆனால் இந்த பயணம் இன்னும் நீளமானது இன்னும் உச்சி மாநாடுகளை நாம் கடக்க வேண்டியுள்ளது இதற்கு நாட்டின் வரலாற்றையும் பல்லாயிரம் ஆண்டு பயணத்தில் அதை வடிவமைத்த உறுதியையும் தியாகத்தையும் பற்றி நாம் அறிந்திருப்பது அவசியம் சகோதர சகோதரிகளே சுதந்திர அமிர்த மகோத்சவத்தின் உறுதிப்பாடு இந்தியா தனது அடையாளத்தையும் உத்வேகத்தையும் புதுப்பிக்கும் என்பதாகும் துரதிருஷ்டவசமாக சுதந்திரத்திற்கு பின் நாட்டின் கலாச்சாரம் மற்றும் நெறிமுறைகளுக்கான பல சிறந்த ஆளுமைகளின் பங்களிப்பையும் அழிக்க முயற்சிகள் லட்சக்கணக்கான நாட்டு மக்கள் தவம் செய்தனர் ஆனால் அவர்களின் வரலாற்றையும் மட்டுப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன ஆனால் இன்று சுதந்திரம் அடைந்து பல தசாப்தங்களுக்கு பிறகு அந்த தவறுகளை நாடு திருத்திக் கொண்டிருக்கிறது பாபா சாஹேப் அம்பேத்கருடன் தொடர்புடைய தீர்த்தங்களை அவர்களின் கண்ணியத்திற்கு ஏற்ப நாடு வளர்த்துவார்கள் ஒற்றுமை சிலை இன்று உலகம் முழுவதும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பெருமையை பறைசாற்றும் புனித யாத்திரையாக மாறியுள்ளது பகவான் பிர்சா முண்டாவின் பிறந்த நாளை ஜன்ஜாதிய கௌரவ் திவஸ் என்றும் கொண்டாடத் தொடங்கியுள்ளோம் பழங்குடி சமூகத்தின் பங்களிப்பையும் வரலாற்றையும் எடுத்துக்காட்டும் வகையில் பல்வேறு மாநிலங்களில் ஆதிவாசி அருங்காட்சியகங்கள் கட்டப்பட்டு வருகின்றன மேலும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் வாழ்க்கை தொடர்பான ஒவ்வொரு மரபையும் நாடு முழு பெருமையுடன் போற்றி வருகிறது அந்தமானில் நேதாஜி மூவர்ண கொடியை ஏற்றியதன் எழுபத்தைந்தாவது ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அந்தமானில் உள்ள ஒரு தீவுக்கு அவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது டிசம்பரில் நேதாஜி சிறப்பு சங்கல் ஸ்மார்க் அர்ப்பணிக்கப்பட்டது இந்த நினைவு சின்னம் நேதாஜி மற்றும் இந்திய தேசிய ராணுவத்தின் சுதந்திரத்திற்காக தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறது இது என்னுடைய பாக்கியம் கடந்த ஆண்டு இதே நாளில் கொல்கத்தாவில் உள்ள நேதாஜியின் மூதாதையர் இல்லத்திற்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தது கொல்கத்தாவில் இருந்து அவர் வெளியேறிய விதம் அவர் படித்த அறை படிக்கட்டுகள் மற்றும் அவரது வீட்டின் சுவர்கள் அந்த அனுபவம் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது நண்பர்களே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஓராம் தேதி ஆசாத் அரசு ஆண்டுகள் நிறைவடைந்த நாளையும் என்னால் மறக்க முடியாது செங்கோட்டையில் நடைபெற்ற சிறப்பு விழாவில் ஆசாத் ஹிந்த் தொப்பியை அணிந்து மூவர்ண கொடியை ஏற்றினேன் அந்த தருணம் அற்புதமானது மறக்க முடியாதது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் செங்கோட்டையிலே ஆசாத் ஹிந்த் ஹவுச் தொடர்பான நினைவிடம் கட்டப்படுவதில் இரண்டாயிரத்தி ஜனவரி இருபத்தி ஆறு நடந்த அணிவகுப்பில் ஆசாத் ஹிந்த் பௌஜின் முன்னாள் படை வீரர்களை பார்த்ததும் எனது விலை மதிப்பற்ற நினைவு நான் பெரும் பாக்கியமாக கருதுவது நமது அரசு நேதாஜியுடன் தொடர்புடைய கோப்புகளை பொதுமக்கள் பார்வைக்கு வைத்தது நண்பர்களே நேதாஜி சுபாஷ் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தால் எந்த சக்தியாலும் அவரை தடுக்க முடியாது நேதாஜி சுபாஷின் முடியும் செய்ய முடியும் என்ற உணர்வில் இருந்து உத்வேகம் பெற்று நாம் முன்னேற வேண்டும் இதை அவர் அறிந்திருந்தார் எனவே பல நூற்றாண்டுகளாக மக்களுக்குள் உறங்கிக் கொண்டிருந்த இத்தகைய படைப்பு சக்தியை இந்தியாவில் தேசியவாதம் புகுத்தியுள்ளது என்று எப்போதும் கூறி வந்தார் நாமும் தேசியவாதத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்க வேண்டும் மற்றும் அதை ஒரே நேரத்தில் உருவாக்க வேண்டும் நான் நம்புகிறேன் நாம் ஒன்றிணைந்து நேதாஜி சுபாஷ் கனவு கண்ட இந்தியாவை நாம் ஒன்றாக உருவாக்க முடியும் என்று மீண்டும் ஒருவரை உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இருப்பேன் மிகக் குறிய காலத்தில் தங்கள் முத்திரையை பதித்த என் டி ஆர் எஃப் மற்றும் பணியாளர்களை இன்று நான் குறிப்பாக வாழ்த்துகிறேன் இன்று எங்கு பேரிடர் அல்லது சூறாவளி போன்ற பேரழிவு சாத்தியங்கள் பற்றிய அறிக்கைகள் இருந்தாலும் சீருடையில் இருக்கும் என்டிஆர்எஃப் பணியாளர்களை பார்க்கும்போது சாதாரண மனிதர்கள் அவர்களுக்கு தேவையான உதவி கிடைத்துவிட்டது என்று நம்புகிறார்கள் போதும் வீரர்கள் வந்து மீட்பு பணியை போல போலிஆர் மற்றும் வீரர்களும் தங்கள் வலிமையை வெளிப்படுத்தியுள்ளனர் பராக்கிரம் திவஸ் அன்று நேதாஜியை நினைவு கூர்ந்து இரக்கத்துடனும் உணர்வுடனும் பணிபுரிந்த என் டி ஆர் மற்றும் எஸ்டிஆர் எஃப் ஜவான்களுக்கு வணக்கம் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரிடர் மேலாண்மை துறையில் பணியாற்றும் பலர் தங்கள் உயிரையும் தியாகம் செய்ததை நான் அறிவேன் ஒருவரின் உயிரை காப்பாற்ற தங்கள் உயிரை படையம் வைத்து போராடிய வீரர்களுக்கு என்றும் தலை வணங்குகிறேன் அத்தகைய மக்கள் அனைவருக்கும் மரியாதையுடன் அதே வேளையில் உங்கள் அனைவருக்கும் பராக்கிரம் திவஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடிக்கிறேன் மிக்க நன்றி